ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 2020 நடந்த பல பேரழிவுகளை பற்றி தான். நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க. எப்போதுமே இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஐனிஃபரா. மறக்காமல் ஐனி சேவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2020 யாருமே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பல உயிர்களை காவு வாங்கிய ஆண்டு தான் 2020. அதில் முதலாவது சொல்லப்போனால் ஆஸ்திரேலிய காட்டுத்தீ. இது யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. 2020 ஜனவரி பரவலான மற்றும் கடுமையான தீ விபத்துக்கு உள்ளானது ஆஸ்திரேலியா. இதன் மூலமாக சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் மக்களும் பெரிதும் பாதிப்படைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஏக்கர் இந்த காட்டுத்தீ மூலமாக சாம்பலானது. 1 பில்லியன் விலங்குகள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டுச்சு. 33 பேர் இந்த காட்டுத்தீக்கு பலியாகினார்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜப்பான் வெள்ளம். இதையும் நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஜப்பானில் 2020 ஜூலை மாதம் தென்மேற்கு தீவான கியூஷியோவில் தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெய்து, இந்த மழை மூலமாக நதிகள் வந்து கரையை கடந்து நகரத்திற்கு வந்தது. இதன் மூலமாக பல மண் சரிவுகள் ஏற்பட்டது, வெள்ளமும் வந்தது. இதனால் கிட்டத்தட்ட இறந்தவர்களின் எண்ணிக்கை 44 இருந்தது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அசாம் வெள்ளம். 2020 ஜூலை மாதம் சுமார் 20 லட்சம் பேர் இந்த அசாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 105 பேர் இந்த வெள்ளத்தினால் பலியாக்கப்பட்டார்கள். சுமார் 42,000 பேர் வெளியேற்றப்பட்டாங்க அசாம் மாநிலத்திலிருந்து. இதுவும் ஒரு 2020 ஏற்பட்ட ஒரு பேரழிவுன்னே சொல்லலாங்க. இவைகள் மட்டும் இல்லைங்க, இதே போல் நிறைய அழிவுகள் 2020 இந்த உலகு கண்டுச்சு. உலகில் மறக்க முடியாத வருடங்களில் ஒன்றாக 2020 இருக்கிறது. நவீன உலகம் காணாத பேரழிவுகளை கண் முன் நிகழ்த்தி இதுவரையான வரையறைகளை தகர்த்த பெருமை இந்த வருடத்தை சாரும். அப்படிப்பட்ட இந்த வருடம் பதித்த துன்பியல் சுவடுகள் ஏராளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.